அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்கள் நடுவிலே, உங்கள் மத்தியிலே, உங்களோடு கூடவே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அநேக காரியங்களை குறித்து நாம் பேச இறைவன் கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இந்த நிகழ்ச்சியில் ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குமானால், கேள்விகள் உங்களுக்கு இருக்குமானால், அல்லது வசனத்திலே இது எந்த இடத்திலே நீங்கள் பேசின காரியங்கள் ஒத்து வருகிறது என்று நீங்கள் அறிய விரும்பினால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் அதற்கான விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்க மிகுந்த ஆவலோடு இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் நம்ம பேச முடியாது இல்லையா, அதை ஒவ்வொன்றுக்காக வசனம் வச்சுட்டு நம்ம பேச முடியாது. ஆனால் நமக்கு தெரியும், நம்ம பேசுகிற நிறைய விஷயங்களில் 95-99 விஷயம் வேதத்தின் அடிப்படையில் நம்ம பேசுகிறோம் இல்லையா. ஆனால் எல்லாத்துக்குமே வசனம் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கிறாங்க. இது அதில் இல்லையே, இது இதில் இல்லையே. அப்போ யோவானில் இயேசுவாமி சொல்லும்போது சொல்கிறாரு, யோவான் எழுதும்போது இயேசு செய்த அநேக அற்புதங்கள் இருக்குது, அவைகளெல்லாம் எழுதுனா உலகமே கொள்ளாதுன்ட்டார். இந்த பைபிளை தூக்குறதுக்கே எவ்வளோ சுருக்கி 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 கொண்டு வந்துட்டோம். அப்போ நீங்கள் எல்லாத்தையும் எழுதி எல்லாத்துக்கும் ஆண்டவர் சொல்கிறாரா, அப்போ ஆதாரம் இருக்குது இல்லையா. ஆதாரம் இல்லாமல் எதையுமே கிறிஸ்தவருடைய மனதிலே, கர்த்தர் ஊழியருடைய மனதிலே போடுறது இல்லை. ஆனால் சிலது வந்து மறைவான அர்த்தம் இருக்கும், ஞானார்த்தம் இருக்கும். அதுதான் பைபிளில் அழகாக சொல்லியிருக்கு, ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடே சம்பந்தப்படுத்தி. நீ வந்து தொட்டு காட்டி தான் 1:10 சொல்கிறது இல்லை. சம்பந்தம், சம்பந்தம்னா தெரியுதா, ஏறக்குறைய இது அதுவும் இதுதான் அது அப்படிங்கிறத. அப்போ சொல்கிறதுக்கும் நம்ம ஆவிக்குரியவர்களாக இருக்கணும், அதை புரிந்து கொள்கிறதுக்கு நீங்களும் ஆவிக்குரியவர்களாக இருக்கணும். நீங்கள் வந்துக்கிட்டு என்ன ஊழியக்காரங்க இவ்வளோ சொத்து வச்சுருக்காங்க விற்றுட்டு வாங்கன்னு எல்லாம் சொன்னீங்கன்னா அது என்ன செய்ய முடியும். கர்த்தர் கொடுக்குறாரு, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் இல்லையா. இந்த மாதிரியெல்லாம் நம்ம இது பண்ணோம். ஊழியக்காரனுக்கு இருக்கிற 100% சொத்துக்களும் ஊழியத்துக்குரியது. அப்போது எல்லா ஊழியக்காரனும் கிழிஞ்ச பொய்யோடு அலையணும்னு சொல்லி ஒரு மக்கள் இருக்காங்க, வேதத்தில் ஆதாரம் சொல்லுங்கன்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய முடியும். அப்போ நீங்கள் கேட்குறவங்களும் ஆவிக்குரியவர்களாக சிந்தனையோடு இருக்கணும். அதோட விதண்டாவாதம் பார்க்காம புரிந்து கொள்ளுகிற எண்ணத்தோடு இருக்கணும். இது தெரியணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்தால் நம்ம பேசுகிறது உங்களுக்கே புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. ஆமாம், இல்லைன்னா நீங்கள் குறை கண்டுபிடிக்கணும், இது வந்து மட்டம் தட்டணும். இப்போ நிறைய அப்படி தானே ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேசுனா முன்னால் ஒரு நான் இதுக்கு சம்மந்தப்படுத்தி சொல்கிறேனே, முன்னால் வந்து பிரம்மாண்டமான பல ஊழியக்காரர்கள் இருந்தாங்க. இன்றிலிருந்து ஒரு 25 முன்னாலன்னு வச்சுக்கிறோமே, 25 முன்னால் அப்போ நிறைய பேர் இருந்தாங்க. அதில் மிக முக்கியமாக நமக்கு தெரிஞ்சவங்க நம்முடைய அன்பு தகப்பனார் ரபி, ஜான் ரபீந்திரநாத் அப்பா. அடுத்து ஒரு பிரம்மாண்டமானவர், அடுத்துன்னு சொல்ல முடியாது, யார் முன்னு பின்னாலெல்லாம் சொல்லலை, நம்ம வரிசையாக சொல்லிட்டு வரோம், டிஜிஎஸ் ஐயா அவர்கள், மதிப்புக்குரிய தேவ மனிதர். அவர் பிரம்மாண்டமான ஒரு தேவ மனிதர். அடுத்தது ஜீவானந்தம் ஐயா அவர்கள். இவங்க மூணு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தெரிஞ்சவங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகினவங்க, ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கிறவங்க. ஆனால் இதில் என்ன ரொம்ப ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தா, மூணு பேரும் மூணு துருவங்களிலே ஊழியம் செஞ்சாங்க. ஊழியத்தில் இவங்க எந்த சம்பந்தமே இல்லை. மேடையில் ஏறிட்டா இவங்க ஊழியங்கள் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டது மாதிரி இருக்கும். ஏன்னா டிஜிஎஸ் ஐயா வந்து மனதுருக்கத்தின் அபிஷேகத்தை பெற்றார். அவர் ஜனங்களை பார்த்த உடனே அந்த பொங்கி வருகிற அந்த ஆன்ம பாரம், அப்போது அவர்களை அரவணைத்து அன்பாக கலங்காதே, அந்த இயேசு அழைக்கிறார் அந்த பாடலே, கண்ணீரெல்லாம் துடைப்பார் அப்படி போகுதா. அப்போ அவர் அதுதான் அவருடைய ஊழியம், அதுதான் கர்த்தர் அவர் கொடுத்தது. ஜீவானந்தையாக எடுத்துக்கிறனும், அவருடைய லைன் தனி. அவர் பேரே மகிழ்ச்சி ஊழியங்கள், எங்கே போனாலும் சிரிக்க வைப்பார். எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்கும் இல்லையா, நம்ம இடத்துக்கு வருவார், பிரசங்கம் பண்ணுவார், குலுங்கி குலுங்கி சிரிக்க வைப்பார், சிரிக்க சிரிக்க ஊசி குத்துவார், சிரிப்புலேயே அதை கொண்டு போயிடுவார், கரெக்டாக அந்த இது போயிடும். அவர் என்ன சொல்கிறாரு, எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே
தேவனுக்கு சித்தம், தேவனுக்கு பிரியம், அதுதான் கர்த்தர் கொடுக்கறது. அவர் தனியாக பிரசங்கம் பண்ணி போயிருக்கார். இது ரெண்டுக்கும் மாறுபட்ட விதத்தில் அப்பா அவர் ஏறின உடனே எனக்கு அன்பான எரும மாடே அப்படின்னு சொல்லி அவருடைய ஆன்ம பாரத்தினால் அவர் என்ன சொல்லுவார்னா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, நீ மனசாட்சி இருக்கா, நீ இப்படியே இறைவனை இயேசுவை துன்பப்படுத்துறியே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் இல்லையா, ஏன் இப்படி பாவம் செய்கிற, மனம் திரும்பு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசுவார். ரொம்ப வெறுத்தாங்க. ஆமாம், வெறுத்தாங்க. மக்கள் கொஞ்சம் பேர் வெறுத்தாங்க, ஆனால் பிரம்மாண்டமான மக்கள் இன்னைக்கும் பேசுகிறாங்க. ஆமாம், இப்போ அவர் என்ன உடனே எல்லாரும் அப்படி செய்தி இல்லையே அப்படிங்கிறாங்க. அப்போது அது ஒரு பக்கம். இப்போ அதே மாதிரி எல்லா ஊழியர்களையும் இருக்கிறவங்க ஒரு கூட்டம் இருக்குது, நேசிக்கிற ஒரு கூட்டம் இருக்குன்னு வச்சுக்கிறோமே. நான் சொல்ல வர்றது என்னன்னா, மூணு பேருமே தனித்தனி துருவமாக இருந்தாலும் மூணு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஃப்ரெண்ட்ஸுனா ஆவிக்குரியதில் இப்போ டிஜே செய்யாத திருநெல்வேலி வந்தால் அப்பாவை பார்ப்பார், இவர் திரு சென்னைக்கு வந்தார்னா ஐயாவை பார்ப்பாங்க. இது ரெண்டுக்கும் மத்தியில் ஜீவானந்த ஐயா எப்போனாலும் அவர் வருவார், நல்லா இருப்பார். அப்போ இவங்க ஒருத்தர் ஒருத்தர் ஒரு நாளும் குறை சொன்னதில்லை, ஒருத்தர் ஒருத்தர் ஊழியத்தை இவங்க குறைச்சி பேசினதில்லை. அது ஒருத்தர் ஊழியம் செஞ்ச இடத்துலே அடுத்த ஊழியம் இருந்தாலும் இது தப்பு இதுதான் சரின்னுலாம் அவங்க பண்ணலை. அவங்க முழுக்க முழுக்க ஜனங்களை பார்த்துக்கிட்டே போனாங்க, ஆண்டவரையும் ஜனங்களையும். ஆனால் இப்போது அது பயங்கரமாக மாறிடுச்சு. என்ன மாதிரி இருக்குது? ஒருத்தர் ஒருத்தரை தாக்கி குறை சொல்லிகிட்டே இருக்காங்க. இல்லை, குறை சொல்கிறாங்கன்னா இப்போ நாம் அதைத்தான் நம்ம இப்போ யோசிக்கணும். இப்போ எனக்கு வந்து மனதுருக்கத்தின் டிஜிஎஸ்ஐயாவுடைய அபிஷேகம் இருக்குதுன்னு வச்சுக்கிறோமே, அவர் மேலிருந்த கர்த்தர் அவருக்கு கொடுத்த அந்த அபிஷேகம் சரியா ஒரு வேலை இருக்குதுன்னு வச்சுக்கிறோமே, அப்போ நான் வந்து கண்ணீரோடு மக்களுக்கு பேசுகிறேன். உங்களுக்கு வந்து ரபி அப்பாவுடைய அபிஷேகம் இருக்குதுன்னு வச்சுக்கிறோமே, அது கடிந்து கொள்ளுதலின் ஊழியம். யோவான்ஸ் நானகன் எப்படி சொன்னார், விரியம் பாம்பு குட்டிகளே, வரும் கோபாக்கினைக்கு உங்களை தப்பித்து கொள்ள வகை காட்டினவன் யார்? அவர் எடுத்த எடுப்பு அந்த அன்பானவர்கள் கூட கிடையாது. விரியம் பாம்பு குட்டி, நல்ல பாம்பு குட்டி, நரி குட்டி, பூனைக்குட்டி, இப்படி தான் அது ஆரம்பமே வந்துச்சு. அப்போது உங்களுக்கு அது இருக்குன்னு வச்சுக்கிறோமே, இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அந்த அபிஷேகம் பெற்று மக்கள் தொடப்படுற நேரத்தில் பால்ராஜ் மோசஸ் வந்து சரி கிடையாது, அவர் வந்து அன்பை குறித்து பேசுகிறாரு, நாம் பேசுகிறது தான் சரி, எல்லாரும் கடிந்து கொள்ளணும்னு நீங்கள் சொல்ல, நான் என்ன சொல்கிறது, இல்லை பூமணி வந்து சரியில்லை, கர்த்தர் வந்து அன்புள்ளவர், அதுக்கு ஒரு 10 வசனத்தை பொறுக்கி வச்சுக்கிறது. அந்த பக்கம் 10 வசனம் இருக்குங்கிறது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இவங்களுடைய கண் பூரா இவங்க லைனில் தான் போகுது. அப்போ நம்ம உலகத்தில் இப்படி தான் பேசணும், ஆசீர்வாதத்தை தான் பேசணும், மற்றவன் எல்லாம் அது பேசுங்க, உங்களை யாரும் வேண்டான்னு சொன்னேன் இல்லையா, மேடை போட்டு பேசுங்க, நல்லா மைக் வச்சு பேசுங்க. ஆனால் இன்னொருத்தர் செய்கிறத நீ தப்புன்னு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது, அது கர்த்தர் அவன் மேலே வைத்த அபிஷேகம். ஆமேன். அப்போ அந்த காலத்தில் அது அழகாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நான் நினைக்கிறேன் இந்த யூடியூப் படுத்துகிற பாடுன்னு நினைக்கிறேன், ஏன்னா வீட்டிலருந்தே ரூம்லேருந்தே தட்டிடலாம்ல, அப்போ வந்து அது இல்லை. அப்போது இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து கர்த்தர் ஒரு ஊழியத்தை ஒருத்தனை கொடுத்துருந்தா அவர் அந்த வேலையை செஞ்சுட்டு போகணுமே தவிர, இல்லை கடிந்து கொள்ளுதல் வேண்டாம், உபத்திரவங்கள் வேண்டாம், எனக்கு தான் கர்த்தர் பேசினார், இப்படித்தான் எல்லாம் நடக்கணும்னே இவங்க பூரா பார்க்காங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் வீட்டிலருந்தே பார்க்கலாமா, அப்போ 10 ஊழியத்தை இவங்க பார்க்குறாங்க. ஒரு நாளைக்கு 10 பிரசங்கத்தை கேட்டால் விசுவாசிகள் குழம்பிடுறாங்க. குழம்ப வேண்டியது இல்லை, ஆனால் இவங்களுக்குள்ள சரியான வேர் இல்லாததுனால குழம்புறாங்க. அப்போ இவங்களுக்கு 10 வேணும். இப்போ நீங்கள் நல்லா சமையல் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க, அது உண்மைதான். அவங்க 10 செய்தி கேட்க, இல்லை நான் சமையலை பற்றி கேட்டேன், அதுக்கு பிறகு வரட்டும். இப்போ சமையல் பண்ணும்போது 10 செய்தி கேட்கணும்னா சமையல் பண்ணுவீங்கல்ல, நல்லா சூப்பராக பண்ணுவீங்க. பண்ணக்கூடிய அப்போது ஒரு சமையலில் என்னென்னலாம் இருக்கும்? ஒரு சமையலில் இனிப்பு இருக்கும். இனிப்புனா சாம்பாரில் இனிப்புவா? இல்லை இல்லை, ஒரு ஸ்வீட் வந்த உடனே ஸ்வீட் வைப்போம். யாராவது விருந்தாளிகள் வந்தால் ஒரு ஸ்வீட் இருக்கும். அப்போ டெய்லி சாப்பிட்ற எங்களுக்கு கிடையாது, நமக்கு வந்து சாப்பிடுவீங்க. சரி சரி. அப்புறம் பொரியல்கள், பொரியல்கள் இருக்கும், சாம்பார், ரசம் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் மொத்தத்தில் அந்த பேலன்ஸ் டயட்டும்பாங்க, காரம், உப்பு, புளிப்பு, எல்லாமே துவர்ப்பு எல்லாமே சேர்ந்தது தான்
ஒரு முழு ஆகாரம் இல்லையா. இப்போ இதில் இதை வந்து நிறைய பேர் முழு ஆகாரம் சாப்பிட்றாங்க. காலையில் இனிப்பு சாப்பிட்டா மத்தியானம் காரம் சாப்பிட்றாங்க. ஏன் கா துவர்ப்பு வந்து இருதயத்துக்கு நல்லது, கண்டிப்பாக துவர்ப்பு எடுத்துக்கிறணும். அதே மாதிரி இனிப்பு உடம்புக்கு நல்லது, ஏன்னா அதுதான் ரத்தத்தை வேகமாக கொண்டு போகும் வைக்கும். இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கா. அப்போ புளிப்பு துவர்ப்பு இனிப்பு எல்லாமே உடம்புக்கு வேண்டியது, அது சரியான அளவில் டெய்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுபோல் ஊழியத்திலையும் கர்த்தர் பல வித்தியாசமான பிரசங்கங்களை வச்சிருக்கிறார். எல்லாமே நீ நல்லா இருப்ப, ஆசீர்வாதமாக இருப்ப, ஆசீர்வாதமாக இருப்பேன்னு பேசிக்கிட்டு இருக்க சபையில் எத்தனை ஏழைகள் இருக்காங்க இல்லையா, இருக்காங்க இல்லை. உனக்கு வந்து ஆசீர்வாதம் தான் குறி அப்படின்னு சொன்னால் இதுக்கு கர்த்தரை தான் தேடி வரணும்னு எல்லாம் இல்லை, உனக்கு பணம் தான் முக்கியம்னா எப்படியோ சம்பாரிச்சிட்டு போகலாம். அப்போது சில பேர் சொல்கிறாங்கல்ல, குறிப்பிட்ட இந்த இடத்துக்கு போனால் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கி, கார் கிடைக்கி, வீடு கிடைக்கி, பணம் கிடைக்கும் இப்படி சொல்கிறாங்கல்ல. அதை பார்த்து அவங்கள அவங்க சொல்கிறத வச்சு பார்த்தே பத்து பேர் அவங்க பின்னால் போயிட்டு அவர் ஆசீர்வாதத்துக்காக தேடி போகிறாங்க. சரி, அது நம்மளும் ஏன் அந்த வேலையை நம்ம செய்வோம் இல்லையா? ஆசீர்வாதம் நீங்கள் இல்லை, நான் சொன்னேன், அதுதான் சொன்னேன். இப்போ அது எந்தாவது ஒரு வழியில் கர்த்தரிடத்தில் ஆத்துமாக்களை சேர்க்கிறதுக்காக அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியங்கள். இப்போது நான் சொல்கிறேன், இப்போ ஒவ்வொருத்தருக்கிற அழைப்பில் முன்னால் நோக்கி ஆத்துமாக்களை மாத்திரம் குறியாக வச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தவறான சில உபதேசங்கள் உலகத்தில் உலாகி வருது. அது என்னென்னா, நீ கஷ்டப்படவே கூடாது. அதை விட கொடுமை என்ன தெரியுமா, அந்த பிரசங்கம் பண்ணும்போது ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆகார் என்கிற ஒருத்தர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பாவத்தொழிலில் ஈடுபட்டிருந்தாங்க. அப்போ அந்த நேரம் தானே கர்த்தர் தொட்டார், அவங்கள ஆசீர்வதிச்சார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு பக்கமாக ஏதோ பேசிட்டு போகிறார். இதை சரியாக முடிக்கலை. ஆனால் யோவான் 8 ஏசப்பா பாவியான ஸ்திரியை பார்த்து, இனி நீ பாவம் செய்யாதே. அதே ஸ்திரீ தான் இங்கேயும் வராங்க, அதே தொழில் தான், அதே காரியம்தான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற பொழுது, இனி பாவம் செய்யாதே, இனி நீ வந்து அதிக கேடானது ஒன்றும் வராதபடி இனி பாவம் செய்யாதேன்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு. அப்போது அந்த இதை முடித்தா தான் அந்த வசனம் நிறைவடையும். இல்லைன்னா நீ பாட்டுக்கு குடிச்சிக்கிட்டே இரு, நீ பாட்டுக்கு எந்த தொழிலும் செஞ்சுக்கிட்டே இரு அப்படிங்கிற ஒரு உபதேசங்கள் வருது. ரெண்டாவது, இப்போ நீ வந்து உபத்திரவப்பட்டீன்னா வனாந்திரத்தில் இருக்கிற, ஏன் இதெல்லாம் சொல்கிறேன், நம்ம வெளிப்படுத்தல் தான் பேச வரோம் இல்லையா, இதுதான் அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரத்தை போட்டால் தான் குடும்பம், இந்த காரியங்கள் நம்ம போட்டால் தான் அதுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பயணிக்க உதவியாக இருக்கும் இல்லையா. அப்போது இதெல்லாம் முடிச்சுட்டு வெளிப்படுத்தல் தான் தொடங்க போகிறோம், வெளிப்படுத்தலில் தான் நம்ம போயிட்டே இருக்க போகிறோம். அதுக்கு பிறகு எல்லாமே வெளிப்படுத்தல் தான். அப்போது வெளிப்படுத்தல் நம்ம நிறைய காரியங்களை புதுசாக கற்றுக்கொள்ள போகிறோம் சரியா. அப்போ இப்போ நான் என்ன சொல்ல வரேன், ஒவ்வொருவருடைய அழைப்பை சரியாக செய்யணும். முதல்ல நம்ம பார்த்தோம், நாமும் என்னுடைய வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம், யோசுவா 24:15 இல்லையா. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ அந்த குடும்பம் முதல்ல ஆரம்பிச்சிடணும். அடுத்து நமக்கு கிடைக்கப்படுகிற அழைப்பு, அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதை இன்னொருத்தரை போட்டு குத்திக்கிட்டு இருக்காம நம்ம முன்னால் நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கணும் சரியா. இது ரெண்டையும் செஞ்ச பிறகு நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் கேட்குறக்கு முதல்ல நான் சொல்கிறேன், நிறைய கிறிஸ்தவங்க நிறைய புரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன புரியலை அப்படின்னா, நான் ஜெபிச்சு பார்க்குறேன், உபவாசம் இருந்து பார்க்குறேன், நிறைய ஊழியர்கிட்ட போய் ஜெபிச்சு பார்க்குறேன், காணிக்க கொடுத்து பார்க்குறேன், இப்படியெல்லாம் செஞ்சாலும் சில பிரச்சனைகள் என் வீட்டிலிருந்து மாறுகிறது இல்லை இல்லையா. அதுக்கு ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம நேராக போக போகிறோம். என்ன வாசிக்க போகிறோம், மத்தேயு 16:24 வசனம். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இந்த அடுத்த நிகழ்ச்சி அடுத்த நிகழ்ச்சிகளை போகணும். 16:24 என்ன சொல்லுகிறது வாசிங்க பார்க்கலாம். இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார் இல்லையா. அப்போ
ஒருத்தன் என்னை பின்பற்றணும் அப்படின்னா இது வந்து ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமா, நான் கேட்க இப்போ கேள்வி கேட்பேன் நீங்கள் பதில் சொல்லணும் சரியா, இது ஊழியக்காரங்களுக்கு மாத்திரமா ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுக்கு எல்லாருக்கும் யார் யாரை இயேசுவை பின்பற்றுகிறார்களோ, யார் யார் பரலோகம் வர விரும்புகிறார்களோ, யோவான் 1:12 படி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் பிள்ளைகள். அப்போ பிள்ளைகளாயிருக்கிற எல்லாரும் அவரை பின்பற்றுகிறவர்கள். பின்பற்றுகிறவர்களுக்கு எல்லாருக்கும் இயேசுசாமி கொடுக்கறது என்ன? சிலுவை. இதை சொன்னால் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்க. அப்போ நான் என்ன செய்ய? அப்போது சிலுவை அப்படின்னா இப்போ எந்த ரூபத்தில் இருக்குது அப்படின்னா, நிறைய பேர் மரத்தில் செஞ்சு வச்சுக்கிறதா, இல்லைன்னா தங்கத்தில் அவங்கள மாதிரி பெருசாக போட்டு ஒரு 5 pounds மாட்டிக்கிட்டு என் கழுத்தில் சிலுவை தொங்குறதுன்னு சொல்லுவா, அதை அடிச்சுட்டு போயிடுவாங்க இல்லையா. அப்போது முதல்ல கிறிஸ்தவர்கள், நான் முதல்ல சொன்ன கேள்விக்கு என்னன்னா, ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு சிலுவை இருக்கு. இதை சரியாக புரிந்து கொண்டால் அவர்கள் வந்து அதை சந்தோஷப்படுவாங்க. உதாரணமாக பவுல் சொல்கிறாரு 2 Corinthians 12:2, நான் எத்தனையோ முறை ஆண்டவர்கிட்ட 9-10 verses, 8-9 verses வாசிக்கும்போது எனக்கு வந்து பயங்கர ஒரு பலவீனம். நான் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணேன், 3 times ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சொல்லிட்டார், இனிமே நீ ஜெபம் பண்ணாத. அப்புறம் அதுக்கு வியாக்கியானம் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, அது எந்நேரமும் என்னை குட்டுகிற, என்ன செய்கிறது, குட்டுறேன்னு தெரியுமா? எங்கள் டீச்சர்லாம் அந்த காலத்தில் குட்டுவாங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ எந்நேரமும் என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதன், ஒரு பிசாசு வந்து பக்கத்தில் இருந்து ஒரு ஊழியனை கொட்டுறதுக்கு ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். இதை சொன்னால் என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர் அனுமதிக்கலைங்க, இது இவராக இழுத்துக்கிட்டாரு. இப்போ இந்த யோசேப்பு பிரச்சனை அதில் தான் வருது இல்லையா, யோசேப்பு குழியில் விழுந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால், அது ஆண்டவர் தள்ளலை, சகோதரங்கள் வந்து தான் தள்ளி விட்டாங்க. அது சகோதரங்க தள்ளினாங்களா இவராக விழுந்தாரா, இதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்போது இது வந்து ஆண்டவரை அறியாமல், நம்ம தானே ஆண்டவரை கும்பிட்றோம், ஆண்டவரை அறியாமல் அது வந்திருக்காது. இப்போ ஆண்டவரை அனுமதிக்காமல் வந்திருக்காது. ஒரு சகோதரன் போய் உன்னை குட்டுறான் அப்படின்னா, ஒரு பிசாசு குட்டுறான் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட போய் முதல்ல பெர்மிஷன் கேட்கணும், ஆண்டவர் ஒரு ரூட்டு போட்டு கொடுக்கணும். யோபுக்கு அப்படித்தானே போய் கேட்டுச்சு, பிசாசு கேட்டுச்சு இல்லை. அதே மாதிரி தான் பிரசங்கத்தில், நம்ம பிரசங்கில் அன்னைக்கு வாசித்தோம் இல்லையா, என்னன்னா முன் நடக்கிறதே இப்பொழுதும் நடக்கிறது, இப்பொழுது நடக்கிறது முன்னாலே நடந்தது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவர் ப்ரீ பிளான் போட்டு, ஸ்கெட்சு போட்டு, எல்லாம் எழுதி படம் போட்டு வச்சிட்டாரு. இப்போ சாத்தானை குட்டணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அனுமதி கொடுத்துருக்கிறாரு பவுலுக்கு, புதிய ஏற்பாட்டில், சிலுவைக்கு பிறகு இல்லையா. இது வந்து பழைய ஏற்பாடு கிடையாது, புதிய ஏற்பாட்டில் அவர். அப்போ அந்த பிசாசு சாத்தானுடைய தூதன்னே சொல்லிட்டார். ஒரு பேய் இருந்து, நம்ம பாஷையில் சொல்லணும்னா, ஒரு பிசாசு பவுல் பக்கத்தில் இருந்து டொக்கு டொக்குன்னு குட்டிக்கிட்டு இருக்கான். அது தலைவலியா என்ன வழியா நமக்கு தெரியாது, அது விவரம் சொல்ல வேண்டிய நமக்கு தேவையும் இல்லை. அதுபோக பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் 3/4 கையில் விலங்கோடு சிறையோடு பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தார். இதுக்கு பேர் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இவர் இன்னும் வனாந்தரத்தில் இருக்காரா பவுல், பவுல் ரட்சிக்கப்படலையா? இவங்க பவுலுக்கே ஞானஸ்நானம் கொடுத்துருவாங்க, அந்த மாதிரி இருக்கா அவர். இவ்வளோ தான் நிருபங்களெல்லாம் எழுதினார் வேதத்தில். அவர் தான் நமக்கு நிறைய காரியங்களை, பரலோகம் நரகம் இவையெல்லாம் வச்சு நமக்கு ஒவ்வொரு சபைகளுக்கு சொல்லி எழுதின ஒரு பரிசுத்தவான், மிகப்பெரிய பரிசுத்தவான். இப்போ யாராவது சொல்கிறாங்களா அவர் கையில் செயின் இருக்குது, இப்போ சொல்கிறாங்கல்ல பவுல் கை வச்சார் சோமாச்சு, நானும் அப்படி நடக்கணும்னா பவுலுக்கு சங்கிலி இருந்துச்சு, அந்த சங்கிலி எனக்கு இருந்தால் நான் வேணும்னு சொல்லலப்பா. உங்கள் எல்லாருக்கும் சங்கிலி கட்டி இழுங்கன்னு சொல்லலை. ஒரு வேளை அந்த சிலுவையாக இருந்தால் உன்னால் அதை சுமந்து கொண்டு ஊழியத்தை செய்ய முடியுமா? அப்போ அந்த சிலுவையை சுமக்கிறவனை நீ கொச்சப்படுத்துவ ஐயா. இப்போ உங்களுக்கு சிலுவை இல்லைன்னு வச்சுக்கிறோம், எனக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மேடைக்கு மேடை, பாலராஜ் மோசஸ் பாவி, நான் பாவியாக பரிசுத்தவானான்னு யாருக்கு தெரியும் இல்லையா? அப்போது சிலுவையை தூக்கி கொண்டு சுமக்காதவன் எனக்கு அருகன் அல்ல அப்படின்னு இயேசு சுவாமி சொல்லிட்டார். அருகன் அல்லனா உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. 3 வருது, மத்தேயு மார்க்கு லூக்கா, இது 3லேயுமே இயேசப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்முடைய கேள்வி என்ன, நம்முடைய இது என்ன, நாமும் என் வீட்டாருமோ இல்லையா, நம்ம குடும்பமோ, உங்களுக்கு யாருக்காவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா என்னுடைய சிலுவை என்ன? ஒன்று, அது மாமியாராக இருக்கணும், இல்லைன்னா வறுமையாக இருக்கணும்,
இல்லைன்னா பிள்ளையா இருக்கும். பிள்ளையா இருக்கும், அது வளர்க்க தெரியாம வளர்த்துக்கிட்டு இது சிலுவைன்னு சொல்லக்கூடாது இல்லையா? அது உன் இஷ்டத்துக்கு வளர்த்துட்டு. இல்லை நீங்கள் இப்போ சொல்கிறீங்கல்ல ஊழியக்காரங்க, நேரத்துக்கு அப்புறம் ஒரு கேள்வி கேட்குறீங்க. ஊழியக்காரங்க குடும்பத்துலேயே அநேக பிள்ளைங்களை பாருங்க, அந்த வழியை விட்டு விலகிடுறாங்க. அப்பா அம்மாவுடைய அவங்க அப்பா அம்மா விரும்புகிறாங்க தன்னுடைய வாரிசு தான் அடுத்து அந்த ஊழியத்தை செய்யணும்னு. ஆனால் அதை இதில் ரெண்டு ரீசன் இருக்குமா. முதலாவது ரீசன் வந்து சாபம். இந்த சாபம் இருந்த வீடுகளில், அதாவது முற்பிதாக்கள் செய்த சாபம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொன்னோம்னா உடனே நீங்கள் பழைய ஏற்பாடுன்னு சொல்லக்கூடாது. தாவியது வந்து ஒரு உபச்சார பாவத்தை செய்தார். பைபிள் என்ன சொல்லுது, இருக்கிறதுல ஒஸ்ட்டு பாவம் உபச்சார பாவம். அது வந்து சரீரத்துக்கு, மற்ற பாவம்லாம் சரீரத்துக்கு வெளியே செய்கிற பாவம், இது சரீரத்தோடு செய்கிற பாவம். விபச்சாரியோடு இசைந்திருக்கிறவன் அல்லது தன் கண்ணாலே வித்தியாசமாய் பார்க்கிறவன் விபச்சாரம் பண்ணியாச்சு. விபச்சாரம் பண்ணுறவன் எல்லாமே உங்களுக்கு வந்து தன் சரீரத்தோடு விபச்சாரம் பண்ணிட்டான். அப்போ இந்த பாவம் வந்து தலைமுறையை சந்திக்கிற பாவம், இது ஒன்று ரெண்டு இல்லை. அப்போது தாவீதை பார்த்து அப்படின்னா, இந்த விபச்சாரம் செஞ்ச பிறகு அவருடைய வாழ்க்கையில் பயங்கர அடி. ஆண்டவர் மன்னிச்சார், அந்த குழந்தைய ஒரு உபாசம் இருந்தார், அதை குழந்தை இறந்து போச்சு. அதுக்கு பிறகு என் இருதயத்துக்கு ஏற்ற தாசனேனாரு, வர வர விருத்தி அடைஞ்சாரு, தாவீதின் குமாரனே நாளைக்கு. எனக்கு சந்தேகம், இப்படி கேள்விக்கு மேல கேள்வி கேட்டீங்களா? இல்லை, நீங்கள் இப்படி சொல்றீங்கல்ல, அப்போ விபச்சார பாவோன்னு. அப்போ அந்த ஊழியக்காரங்களே இருக்காங்க, அப்போ அவங்க வந்து எப்படியும் தியாகம் செய்து பரிசுத்தமாக தானே இருந்து ஊழியம் செய்கிறாங்க. அவங்க பிள்ளைங்க வழி போகுக்கு தவறி போகுக்கு ஏன் அதுதான் சொல்கிறேன். முற்பிதாக்கள் இருப்பாங்கல்ல, முற்பிதாக்கள் தாத்தா பாட்டி யாராவது, ஓ அது வந்து இந்த பிள்ளையில பிடிக்கும், பிள்ளையில கண்டிப்பாக பிடிக்கும், தோடும். எங்கள் குடும்பத்தில் அது நிறைய நடந்திருக்கு. உபச்சார பாவம் இல்லை. சில வீடுகள் குடும்பங்களை பார்த்தீங்கன்னா ரெண்டு திருமணங்கள், மூணு திருமணங்கள் வர்றது இருக்குது. சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா இந்த அம்மா சமாரியா ஸ்திரீ, ஏழு புருஷனும் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தோடனே சண்டை போட்டு போகிறாங்க. இப்போ இல்லை, இந்த பிள்ளைங்களோட அப்பா அம்மா ஊழியக்காரங்களா நல்ல ஒரு பரிசுத்தமாக இருந்தாலும், அவங்களுடைய முற்பிதாக்கள் செய்த தவறு வந்து இவங்க பிள்ளையில நாலு தலைமுறை வரைக்கும் அந்த சாபங்கள் தொடரும்னு இருக்கு இல்லையா? பைபிளில் தான் சொல்லுது, இல்லைன்னு இல்லை. அப்போ இந்த விபச்சார பாவம் வந்து அதே, இப்போ நீ பார்த்துட்டு வந்தீங்கன்னா கிறிஸ்தவங்க அந்த தாத்தா, நான் அது தான் அந்த நிறைய பேர் நம்மகிட்ட ஜெபத்துக்கு வருவாங்க அந்த விடுதலை இதுக்கு. உட்கார வச்சு உன் தாத்தாவை பற்றி சொல்லு, உன் சித்தியை பற்றி சொல்லு, ஏன்னா சிலது தான் நமக்கு தெரியும், கர்த்தர் வெளிப்படுத்துவார். அப்போ இதைத்தான் நான் கேட்பேன். கேட்டவொடனே எனக்கு பிடி கிடச்சிரும், ஓ தாத்தா வந்து தற்கொலை பண்ணி இறந்தார், அப்போ இவனுக்கும் அந்த தற்கொலையின் ஆவி, இவர் வந்து ஒருத்தரை கொண்டுட்டார், இவர் வந்து இப்படி ரெண்டு திருமணங்கள் மூணு திருமணங்கள். அப்போ இது எல்லாமே உடைக்க முடியுமானா? உடைக்க முடியும், என்னோட நிறுத்த முடியும். இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ எங்கள் குடும்பத்தில் உள்ள சாபம் என்னன்னா, எனக்கு அந்த கடைசி பிள்ளைக்கு 15 வயசில் தகப்பன் இறப்பார். இப்போ எனக்கும் ரூபி நம்ம கடைசி பிள்ளைக்கு கிட்டத்தட்ட 15 ஏஜ் அட்டன் பண்ண வயசில் எனக்கு மரணம். பிசாசு வந்து நேரடியாக சொல்கிறான், உன் டைம் முடிஞ்சு போச்சு, நாங்கள்லாம் எழுதி வாங்கிட்டோம் அப்படியே சொல்கிறான். அதெல்லாம் நம்ம வேதத்தில் ஆதாரம் காட்டுறேன் வர்ற நேரத்தில். அப்போது நீ வந்து புறப்படு அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ நான் ஆண்டவர்கிட்ட துணைக்கு உதவிக்கு கேட்குறேன். இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, ஏற்கனவே நான் சாபங்களை முறிச்சிருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சில ஜப வழிகளை சொல்லி கொடுத்து இதை போட்டு முறி, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு நீ இதிலேருந்து விலகு அப்படின்னு சொல்லி சொல்ல, கிட்டத்தட்ட 3-4 நாள் நான் அதை உடைச்சேன். இன்றைக்கு வரைக்கும் உடைச்சிட்டு தான் இருக்கிறேன். உடைக்கிறதில் நமக்கு என்ன காசாக பண்ணமா? இல்லை, இப்போ வந்து அந்த பிள்ளைகள்ட்டு அப்பா அம்மா உடைச்சணும்னா உடைக்கலாம் இல்லையா, ஏன் அப்போ அதை உடைக்காமல் விட்றாங்க? அது முதல்ல வந்து இவங்க நான் நல்லா புரிஞ்சுக்கிறனும், சில சபைகள்லையே அவங்க போதிக்கப்படுகிற விதம் இந்த சாபத்தை டச்சே பண்ண மாட்டாங்க. என்ன சொல், எல்லோரும் சொல்லுவாங்க கலாத்தியரில் இயேசு சொல்லிட்டாரு இயற்கையாவிலே சாபம் இருக்காது. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, வெளிப்படுத்தலில் 21 அதிகாரத்தில் தான் இனி ஒரு சாபமும் இராது. அதை மாத்திரம் வச்சிருவோமா? 22:3 பார்க்கலாம். இனி ஊழியக்காரி நான் சும்மாவா? இனி ஒரு சாபமும் இராது. எப்போ சொல்கிறாரு? புதிய வானம் புதிய பூமி, பூமியில் ஸ்தாபிக்கப்பட்டு பிசாசுகள் கட்டப்பட்டு சங்கிலிகள்னால் கட்டப்பட்டு புதிய வானத்தில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு இனி ஒரு சாபம் கூட இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள் நீங்கள்? இப்போ சாபம் இருக்குது. ஆ, சாபம் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ இனிமேல் சாபமே இருக்காதுன்னா என்ன அர்த்தம்?
இனி உன் காய்ச்சலே இல்லைம்மா அப்படின்னு டாக்டர் சொன்னாருன்னா, இல்லை நமக்கு கேன்சர் வியாதி சொல்கிறார் டாக்டர், இனி உங்களுக்கு கேன்சரே இல்லை, கியூராக இருக்குது, ஃபுல்லாகிடுச்சு, சோமாயிருச்சு அப்படின்னா இவ்வளோ நாள் இருந்ததுன்னு அர்த்தம். அப்போது என்ன இதில் என்ன விஷயம்னா, அவனவன் முதல்ல புரியணும், அவனவனன் தன்னை தாழ்மைப்படுத்தணும், ரெண்டாவது நம்முடைய குடும்ப பின்னணியை கொஞ்சம் புரியணும், குடும்ப பின்னணியை கொஞ்சம் பார்க்கணும், எவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்கிறாங்க. இது நிறைய சொல்லுவாங்க, ஒரு மனிதனாலே பாவம் வந்தது, கிறிஸ்துவாகிய ஒரு மனிதனாலே பரிசுத்தமாக்கப்பட்டோம் இப்படின்னு எடுத்தெடுப்பில் போயிட்டாங்க அப்படின்னா, அனன்யா சப்பிரால் என்ன அவங்க விக்கிரகங்களாக கும்பிட்டாங்க, நல்ல பரிசுத்தமான பிள்ளைகள் இல்லையா. அதே மாதிரி எம்னேயும் அலெக்சாந்தரும் விசுவாச கப்பலை சேதப்படுத்தினார்கள். அதே மாதிரி ஏகப்பட்டது சொல்லலாம் புதிய ஏற்பாட்டில். அப்போ அவங்க எல்லாம் இவங்க சொல்கிறபடி அந்த வழக்கத்தில் வந்திருந்தா ஒரு பாவியும் இருக்கக்கூடாது இல்லையா, எல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும் இல்லையா. ஆனால் ஏன் பாவம் செய்கிறாங்கப்போ? அப்படி என்றால் நம்ம தேவனுடைய பலத்தினால் கிருபையினால் நம்மை பரிசுத்தமாய் காத்து கொண்டு வாழ வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நேரம் முடிஞ்சிருச்சு, இதுக்கான பதிலை நம்ம அடுத்த நிகழ்ச்சி. என்ன திருப்தி ஆகலை எனக்கு? உங்களுக்கே திருப்தி ஆகாது. அதனால் நம்ம இப்போது தயவு செய்து நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நம்ம அடுத்த முறை பார்ப்போம். மிகவும் பிரியமானவர்களே, இந்த காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களை நாங்கள் பார்க்க மிக ஆவலாக இருக்கிறோம். இப்பொழுது நாம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். எங்கள் முகவரி: இயேசு வருகிறார் தோட்டம், 48B அம்பை ரோடு, மேலப்பாளையம், திருநெல்வேலி, தமிழ்நாடு 62700005, இந்தியா. எங்கள் தொடர்புக்கு 04623533373 மற்றும் 04623535352. எங்கள் மின்னஞ்சல் முகவரி: paul@jesuscomes.net.